இப்போ நாளைக்கு ஒரு ஹெல்தி ட்ரிங்க் நான் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹெல்தி ட்ரிங்க் நம்ம என்னென்ன இன்னைக்கு ஊற வைக்க போறோம்னா, வேர்க்கடலை, பாதாம். ஒரு நான் ரெண்டு பேருக்கு எடுத்திருக்கேன், ஸோ நான் ஒரு 6 பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வால்நட்டும் ஒரு 6 எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி இருக்கும். அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ், திராட்சை, இது ஒரு 5 எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, தண்ணியில ஊற வைக்க போறேன். ஓவர் நைட் சோக் பண்ண போறேன். இது நல்லா ஊறட்டும். காலையில இதை என்ன பண்றதுன்னு சொல்றேன். The next day. இது நேற்று நம்ம ஊற வச்சது, இன்னைக்கு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இது வந்து ஒரு 3 வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்திருக்கேன். எந்த பழமா இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நம்ம இப்ப இந்த ஊற வச்சோம் இல்லையோ, அந்த தண்ணி கொஞ்சம் தனியா எடுத்திருக்கேன். இப்ப வந்து இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து இந்த மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறேன். இதையும் வாழைப்பழத்தையும் பாருங்க, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு இதுல இருந்து அந்த தண்ணியை அதுல ஊத்திட்டு இப்ப நல்லா அடிச்சுட்டு வரலாம். இது பாருங்க நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நம்ம குடிக்கிறப்போ வாயில கடிபட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால ரொம்ப ஃபைன் பேஸ்டா பண்ணல, பட் ஆனா ஓரளவுக்கு அரைச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணனா, இது வந்து கொஞ்சம் நாங்க ஆக்சுவலா 3 பேர் குடிக்க போறோம் இன்னைக்கு, அதனால அந்த அளவுக்கு பால் எடுத்துட்டு கொஞ்சம் பனக்கல்கண்டு போட்டிருக்கேன். இதுல பனக்கல்கண்டு கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு, இல்லனா தேனும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேனும் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் சூடா இருக்கனால ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம் ஒன்னா. பாருங்க நல்லா பால் இதெல்லாம் கலந்துட்டேன். மறுபடியும் இதை போட்டு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன். அது நல்லா இதாயிடுச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் தேன் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம் இதில். இது வேணுங்கிறவங்க மட்டும் சேர்த்தா போதும். பனானா ஸ்மூதி இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வண்டர்ஃபுல் பயோட்டின் ட்ரிங்க். இது உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில இது குடிச்சிட்டீங்கன்னா, காலையிலனா உங்களோட பிரேக்ஃபாஸ்டுக்கு இது குடிச்சிட்டு அப்புறம் நீங்க மத்தியான லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். இது பசிக்கவும் பசிக்காது, உங்களுக்கு வந்து டயட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். உங்களோட மெட்டபாலிசத்துக்கு தேவையான அத்தனை இதுவுமே இந்த பயோட்டின் ட்ரிங்க்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதை விட 100% உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு உதவுற ஒரு அருமையான ட்ரிங்க் இது. இது எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது கம்ப்ளீட்லி ஹெல்தி. இது ஆக்சுவலா இது கூட 2-3 டேட்ஸும் சேர்த்துக்கணும். டேட்ஸ் ஆக்சுவலா பென்ட்ட இல்ல, நேத்து நான் வாங்கவும் மறந்துட்டேன். அதனால டேட்ஸ் இதுல விட்டு போயிடுச்சு. உங்ககிட்ட டேட்ஸ் இருந்துச்சுன்னா 2-3 டேட்ஸும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் அந்த சத்துக்கள் அதிகம் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி பேக் போடுற வீடியோ பாக்கலாம்.